हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, शुक्लांबरधरं विष्णु शशिवर्णं चतुर्भुजं द्विसन्ध्यवदनं कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नम पंकजनाभाय नम पंकजमालिने नम पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। सौंद्रानंदावबोधात्मकम् अनुपमितम् कालदेशावधिभ्याम् निर्मुक्तम् नित्यमुक्तम् निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुपवनपुरे अंतभाग्यं जनानां। श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविंदा 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 தத்துவார்த்தங்கள் நிறைய இருக்கு, நல்லா இருக்கு. புக் இருக்கிறவா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுவாமி கதா குரு மருத் புறநாத ஓடும் காடாதிரோட கரிமானம் அபாரயந்தி மாதா நிதாய சயனே கிமிதம் வதேதி தியாயந்த சேஷ்டத கிரகேஷு நிவிஷ்ட சங்கா. அந்த பாகவதத்துல இருக்கிறது சுருக்கி குட்டி உண்டு அந்த ரெண்டே லைன்ல அத்தனையும் கொடுக்கணும், எசன்ஸ் பிழிஞ்சு கொடுத்து விடுற. இதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம இதுல எத்தனை பகவான் கிட்ட இல்லாத சக்தியா, அந்த சக்தியை எப்படி எல்லாம் காட்டுற எப்படி எல்லாம் பண்றார் அப்படிங்கறத பாக்குறோம். சின்ன குழந்தை இப்பதான் உட்கார ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா போன வாடி சங்கரா சொல்ல அப்பதான் பரிவர்த்தன உற்சவம்னு பண்ணா கவர்ந்துட்டது. கூப்பிட்டு தின்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் ஆனதும் நீஞ்சும் அது பண்ணும் இது பண்ணும் விஷமம் பண்ணும் எல்லாம் நிறைய பண்றது. அப்புறம் இப்ப முதல்ல உட்காந்துக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால குழந்தைய தூக்கிட்டு வர அந்த குழந்தைய குண்டு குஷ்கு நல்லா இருக்கும். அதனால அவளுக்கு குழந்தைய யார் தூக்கினாலும் கீழே வைக்கவே மனசு வராது. அதனால ஹே குரு மருத் புறநாத குரு குருவாயூரப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சொல்ற ஏகதா ஒரு சமயம் மாதா உங்க அம்மா இருக்கு யசோதா இருக்காளே அவ என்ன பண்ணினா காடாதிரூட கரிமானம் காட அதிரூடம் கரிமா. இந்த பகவானுக்கு அஷ்ட மகா எத்தனையோ சித்திகள் இருக்கு. அதுல சாதாரணமா சொல்லுவோம் அனிமாதி அஷ்ட சித்திகள்னு சொல்லுவோம் இல்லையா, அனிமா கரிமா மகிமா லகிமா எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சொல்லும் போது கரிமா அப்படின்னாக்க வெயிட், ஒரு சாமான் சாதாரணமா இருக்க வேண்டிய சாமான் தான், அதை நார்மலி என்ன வெயிட் இருக்குமோ அது இருக்கும். அது திடீர்னு அது வெயிட் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சுட்டு லாக்டவுன்ல வீட்டுல நம்ம உட்காந்து வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டோம் பார்த்தேலா. காரணம் இருக்கு, உட்காந்து உட்காந்து வேலை ஒண்ணு பண்ணாம சாப்பிட்டுருக்கோம் நம்ம குண்டாரோம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. இந்த குழந்தைக்கு என்ன வந்தது, இந்த குழந்தை இருப்பது வழக்கம் போலதான் இருக்கு, விஷமம் பண்ணிட்டு இருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா குழந்தைய தூக்கிட்டு இப்படி வாசல்ல வரா. வாசல்ல வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தெரியும் இப்ப நம்ம என்ன பண்ணணும், அது முன்னாலே பிளான் பண்ணிடுதோம். அதனால ஐயோ அம்மா அங்க கிட்ட இருந்தா கஷ்டமாச்சு, இந்த லீல நான் பண்றதுக்கு கொஞ்சம் தொந்தரவா இருக்குமே, அம்மாவுக்கு ஒரு தொந்தரவு ஆகக்கூடாது. ஆனா எப்படி சொல்றது சொல்ல முடியாதே. அதனால என்ன பண்ணிட்டு தன்னோட வெயிட்டை முதல்ல இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுடுத்தோம். குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டே இருக்கா, உள்ள இருந்த குழந்தை வெளியில வரத்துக்குள்ளயும் கறக்குறது. நாச்சியார் கோவில் கருடன் கல்கருடன் மாதிரி, அது பார்த்தவாளுக்கு தெரியும் கேள்விப்பட்டவாளுக்கு தெரியும். என்ன அந்த காலத்திலேயே பாருங்க என்ன சயின்டிபிக் டெக்னாலஜி நம்மளோட ஆர்டிசன்ஸ் எல்லாம் எவ்வளோ தெரியும். அவள்லாம் சாஸ்திரோக்தமா தான் எல்லாம் பண்ணுவான். அந்த கல்கருடனை அத பாறை அந்த பாறையில நீரோட்டம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா அந்த ராக்ஸ் இருக்கே அந்த ராக் சயின்ஸ்ன்னு கூட சொல்லுவான். இப்போ நிறைய பேர் என்னென்னவோ பண்றான், அந்த கருடனோட இதுல அந்த வாட்டர் லெவல் எப்படி இருக்குன்னா அது எந்த இடத்துல வெயிட் ஜாஸ்தியாகும் எந்த இடத்துல கம்மியாகும் பூமியோட ஆகர்ஷணத்துக்கு சரியா எப்படி இருக்கும் அகேன்ஸ்டா பண்ணினா எப்படியா இருக்கும் அப்படிங்கறதுலாம் டெக்னாலஜி அதெல்லாம் தெரிஞ்ச சில்பியெல்லாம் இருந்திருக்கா அவ பண்ணிருக்கா. இந்த நாச்சியார் கோவில்ல கல்கருடனை பெருசா பண்ணணும்னு அந்த ராஜா காசை, பகவான் மூலவர் எவ்வளவு இருக்கா அவ்வளவு பெரியவர் அவரும் பண்ணணும், அவ்வளவு பெரிய கருடனை அங்கே இருந்து படி இறக்கி தூக்கி வந்து எப்படி வெளியில எடுத்துன்னு போறது அப்படின்னு யோசிச்சு பண்ணா. அப்போ அந்த சில்பி சொல்ல
அவரோட ஸ்டூடெண்ட், மெயின் சக்தியோட ஸ்டூடெண்ட், அவன் எல்லா டெக்னிக்கலையும் எல்லாம் வெரி சவுண்ட் அவனுக்கு தெரியும்னு சொல்லி கொடுக்குறான். அவனை பார்த்த உடனே அந்த குளத்தங்கரையில் இருக்க இந்த கரல் கல்லெல்லாம் பார்க்குறான். ஆஹா, இந்த கல்லெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணினா நீ கவலையப்பட வேண்டாம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிடலாம் அப்படின்னப்போ அந்த டெக்னிக் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதே மாதிரி அந்த கருடன் அங்கே பண்ணினப்போ அங்கே உள்ள வச்சுடுறா சுவாமிக்கு லெஃப்ட் சைடில் இந்த சந்நிதி இருக்கும். அங்கேருந்து தூக்கி போகும்போது ரெண்டு பேர் தான் தூக்குவா. கொஞ்ச தூரம் தூக்கிட்டு இறங்கி வந்த உடனே இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்துப்பா. இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கினோடனே நாலு பேர் சேர்ந்துப்பா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இறங்கி அது வெயிட் ஏறிண்டே இருக்கும். ஒத்த ரெண்டு வாரம் தூக்கும்போது 64 பேர் தூக்குவா. அப்படி தூக்கி வெளியில கொண்டு வந்து வச்சு பூஜை எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ண உடனே அதே கருடனே திருப்பி அதே போல 64 பேர் முதல்ல தூக்குவா. கொஞ்சம் இருந்த உடனே வெயிட் குறையும், ரெண்டு பேர் இறங்குவா, நாலு பேர் இறங்குவா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் உள்ள போச்சு ரெண்டே பேர் போற உள்ள வச்சிருவா. அப்போ கல் பாறை பகவானோட சிருஷ்டியிலே இருக்கிற சாதாரண ஒரு இதுக்கே இந்த மாதிரி சக்தி எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கிரியேட் பண்ணின பகவானுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் இல்லையா? அதுக்காக சொல்றேன் இந்த உதாரணம். கரிமானம், கரிமா அப்படிங்கிற சக்தி, வெயிட், அந்த கல்லுகள் இன்னைக்கும் இருக்கு. நச்சியார் கோயில பார்த்தவாளுக்கு தெரியும், உற்சவம் பார்த்தவாளுக்கு நல்லாவே தெரியும், நம்ம படிச்சிருக்கோம், அட்லீஸ்ட் பார்த்துருக்கோம், அதனால தெரியும் அந்த அப்படி ஒரு விசேஷம். அந்த மாதிரி அந்த பகவானை சுமக்கிற அந்த கருடனுக்கே அந்த மாதிரி வெயிட் ஜாஸ்தியாகுது கம்மியாகுது எல்லாம் பண்ண முடியுதுன்னா அந்த பகவானுக்கு இன்னும் இருக்கணும் இல்லையா? அவர் என்ன பண்ற, அம்மாவை நம்மளை இறக்கி விட்டுட்டு போக சொல்லணும். அதனால என்ன பண்ணலாம், வெயிட் ஜாஸ்தி பண்ணலாம்னு பிளான் பண்ணி விடுத்தோம். ஏன்னா இப்ப கம்சமாமா நமக்கு ஒரு பொம்மை அனுப்ப போறான், அந்த பொம்மையை வச்சு நான் தான் விளையாடணும், அம்மாக்கு அதனால ஒரு தொந்தரம் வரக்கூடாது அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால அங்கே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. என்னடா இந்த மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதே அப்படின்னு அவன் அம்மா தூக்கி தூக்கி பாக்குறா. முடியவே இல்லை, என்ன குழந்தை திடீர்னு இப்படி கணக்குறது, நான் தான் வைக்க போயிட்டேனா, இல்ல குழந்தைதான் குண்டா போயிடுதா, இப்ப உள்ளே வெளியில் வரத்துக்குள்ள எப்படி அப்படின்னு அம்மாவுக்கு ஆச்சரியமா போயிடுது. அதிரூடம் காடம் எக்ஸசிவ்லி என்ன சொல்றது இன்க்ரீஸ் த வெயிட் அந்த மாதிரி பண்ணி விடுத்து குழந்தை. அம்மாக்கு துவாம் அப்படின்னு ஒரு குருவார், நீ தானே இப்படி பண்ண குருவாரப்பா அப்படின்னு வேற கேட்கிறார். விஷம் பண்ண குழந்தை அம்மாங்கிறது. ஓடும் அப்படின்னா தூக்குறதுக்கு, கையில தூக்கிடுறதுக்கு. அப்பாற எந்தி அவளால முடியல, வெயிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா குழந்தை குழந்தை வெளியே போச்சு, கையை பிடிச்சி நடக்கிற வயசு வந்தா கூட எஸ்எஸ்எம்ஏ வெளியில போகும்போது குழந்தைய கை பிடிச்சி அழிச்சுன்னு போவோம் இல்லையா? அதுல முதல்ல என்ன கீழே இறக்கி விட நான் குதிக்கணும் விளையாடணும் பார்க்கணும் எல்லாம் சொல்லும். கொஞ்ச தூரம் வந்த உடனே தூக்கு தூக்குங்கோ, நட கொஞ்ச நாள் அப்படின்னு சொன்னா கூட இல்ல, தூக்கி தூக்கின்னு ரகலை பண்ணி அது தூக்குற வரைக்கும் சும்மா இருக்காது. அந்த மாதிரி குழந்தைகள் நிறைய படுத்தும் இல்லையா? இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு அம்மா தன்னை விடணும்னு சொல்லிட்டோ, அம்மா தூக்கின்னு வரத்துக்கு முடியல, அம்மாவால தூக்க முடியல, வேணா கீழே உட்காந்து வச்சுடலாம், அது என்னவளால முடியல அப்படின்னு என்ன பண்றா, ஷயனே நிதாய அங்க இடம் ஒரு அதுக்கு உட்காந்துக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல. அப்பாடா இந்த குழந்தைய இறக்கி வச்சுடலாம், இந்த பெட்ல உட்காந்துக்கிட்ட கொஞ்ச நாளை, அப்புறம் வந்து சமத்தை இங்க உட்காண்டு நான் வேலையை முடிச்சுன்னு வரேன், ஒன்னும் பண்ணக்கூடாது விஷமம் அப்படின்லாம் சொல்றா. இந்த குழந்தைன்னு ரொம்ப சரியும் தலையாடுறது ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவ அதை உட்காந்து வச்சுட்டோ, ஷயனே நிதாய உட்காந்து வச்சுட்டோ, இதம் கிம்பத்த இப்ப என்னத்த சொல்ல அந்த குழந்தைக்கு சொல்லிட்டோ, இது நிவிஷ்ட சங்கா தியாயந்தி இரண்டாவது அங்கே நீங்க வந்த உடனே இப்படி இருக்கு தூக்கி வச்ச உடனே சமத்தா உட்காந்துருக்கேங்கிறது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ள போறா. ஒரு குட்டி வேலை ஏதாவது முடிச்சுட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. சந்தேகத்தோட தான் போறா தியாயந்தி, இந்த குழந்தை என்ன விஷமம் பண்ணுமோ இல்லை இதாக ஆயிடுமோ அப்படின்னு அழகா கீழே உட்காந்து வச்சுட்டு சாஞ்சின்னு உட்காந்துரு சமத்தா அப்படின்ட்டு உள்ள போறா. கிரகேஷு அச்சேஷ்டத்தை, அவளோட வேலையெல்லாம் ஏதாவது எத்தனையோ வேலை இருக்கு இல்லையா, வீடு எத்தனை வேலைக்காரா இருந்தா கூட அவளா பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும் இல்லையா, அதை பண்ற யசோதை. கிரீனா அப்படிதான் இருக்கணும், நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் உட்காந்துதான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது, அவளுக்கும் வேலை இருக்கும் பண்ணணும். அந்த குழந்தை மேல ஒரு கண்ணு வச்சுட்டுதான் உள்ள போறா. ஆனா உள்ள போன உடனே கண் பார்வையிலிருந்து மறைஞ்சிட்டு இருக்கு குழந்தை. அதான் பகவான் நம்ம கண் பார்வையிலிருந்து விட்ட உடனே என்ன ஆறுது அப்படின்னு காட்டுறதுங்க. இப்போ அந்த முதல் ஸ்லோகம் ஆச்சு, இப்போ ரெண்டாவது ஸ்லோகம். தாவத் விதூரம் உபகர்ணித்த கோர கோஷ வியாஜ்ரம் விபாம்சு படலி பரிபூரிதாஷா வாத்யாவபுத்ஸகில தைத்ய த்ரிணாவர் தைத்ய வரஸ்த்ரிணாவர்த்தாக்யோ ஜஹார ஜனமானசஹாரிணம் த்வாம். தாவத் அப்போ விதூரம் உபகர்ணித்த கோர கோஷ வியாஜ்ரம் விபாம்சு படலி பரிபூரித ஆஷா வாத்யாவபு சஹ கில தைத்யா, யார் அவன், திருணாவர்த்தாக்கியா, அவன் என்ன பண்ண, ஜஹார ஜனமான சஹாரினம் துவாம். என்ன அழகான பதங்கள் போடுறாரு தெரியுமா,
சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாள்னா நன்னாவே அனுபவிக்கலாம், இல்லாட்டா நான் எடுத்து சொல்றேன் நீங்க நீங்களும் ரசிக்கலாம். அருமையான ஒரு பதங்கள் போடுறேன். அப்போ ரொம்ப தூர அப்பதான் அங்க எங்க கோகுலம் எவ்வளவு மகா தூரம், மதுரா எவ்வளவு இருக்கு, ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவுதான். இருந்தாலும் அங்க அவ கிளம்பும் போதே பெருச சத்தம் போட்டு அமக்களப்படுத்திட்டுதான் வராங்க. அங்க கிளம்புறான் அவன், அந்த திருணாவர்த்தன் ஆக்கியா, ஆக்கியானா நீ திருணாவர்த்த ஆக்கியா அப்படின்னா திருணாவர்த்தன் பெயர் கொண்ட ஒரு அசுரன், கம்சனோட அசிஸ்டன்ட். அவன் கிளம்புறான், என்ன பண்றான், உபகர்ணித்த கோர கோஷ வியாஜம்பி பாம்சு பட்டலி பரிபூரித்த ஆஷாகா அப்படிங்கிறார். அப்ப என்ன சிவனுக்கு சத்தம் கேக்குறது, இவனு ஒண்ணுமே ஆகல, இப்பதான் அந்த குழந்தை இங்க உட்காந்துருக்கு, அவன் அங்க பிளான் பண்ணி இந்த குழந்தைய தூக்கின்னு வரணும்னு அவனுக்கு பிளான். இந்த குழந்தை அப்படியே கலப்பிட்டு போயிட்டு கம்சன் கிட்ட கொடுத்துடணும்ட்டு அவனோட ஆசைப்படலாம். குழந்தை பகவான என்ன வேணா அவாவா ஆசைப்படுதல் ஒன்றும் தப்பு கிடையாது, பகவான் சங்கல்பம் என்னவோ அதானே நடக்கும். அவன் அங்கேருந்து கிளம்புறான், எப்படி கிளம்புறான், உபகரணித்து இங்கேயே கேக்குறான் அவளுக்கு, கோர கோஷ கோரமான கோஷம், கோஷம்னு சப்தம், அந்த சப்தம் பயங்கரமான சப்தம், எப்படி வியாஜ்ரும்பி பாம்சு பட்டலி பரிபூரித்த ஆஷாகா. பாம்சு பட்டலினா பாம்சுனா டஸ்ட் இல்லையா, டெல்லியில இருந்து வாழ்க்கலாம் கூட தெரியும், டஸ்ட் ஆம்லாம் நிறைய பார்த்துருப்பேன், எத்தனையோ இடத்துல எல்லாரும் பார்த்துருக்கலன்னு, வேற வேற ஊர்ல கூட இருக்கலாம், நான் பார்த்ததும் அங்கதான். அந்த பாம்சு பட்டலி அந்த தூஷி இருக்கு இல்லையா, அப்படி திடீர்னு பார்த்துட்டே இருக்கும், அது எங்க இருந்துதான் மண்ணு வரும், மதுபாயிலையும் வரும், சஞ்சித்து ஓடி வந்து கதவெல்லாம் கிடுகிடுன்னு சாத்தும், என்னடா அதுன்னு தெரியாது எனக்கு, இல்ல பாட்டி எல்லா டஸ்ட் உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி குழந்தையா இருக்கச்சு, அது தெரியும் அவளுக்கு பழக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்படி ஒரு டஸ்ட் வரும், அது உள்ளுக்குள்ளெல்லாம் எங்கே இருந்து வருதுன்னே தெரியாதே, மணல் அப்படியே பறந்து எங்க பார்த்தாலும் புழுதி வந்து வீட்டுக்குள்ளலாம் வந்து பெருக்கி தொடச்ச வீடு மாதிரியே இருக்காது, அவ்வளவு மோசமா ஆயிடும் வீட்டுக்குள்ள வந்தா. இது இன்னும் வீட்டுக்குள்ள வரல, அங்கதான் அவன் கிளம்பியிருக்கான், சத்தம் போடுறான், ஆர்ப்பாட்டம் பண்றான், அவன் பண்ற ஆர்ப்பாட்ட சத்தம் இங்கேயே கேட்கறது, கோகுலத்துல கேட்கறது அவளுக்கு, ஏன்னா இங்க வரப்போறான். அப்போ வந்து அவன் வரத்துக்கு முன்னாடி கிளம்பும் போது பெரிய பாம்சு பட்டலி ஒரு அப்படியே ஒரு என்ன சொல்றது திக்கு அந்த ஃபில்ம் ஆஃப் டஸ்ட் அப்படி வந்துடுறது, கோரகோஷ டெரிஃபிக் நாய்ஸ், அது சாதாரண சத்தம் இல்லை, ஆஷாகான திசைகள் எல்லா திக்குகளும் வெற்றி எங்கும் திட்டு திக்கும் எட்ட கொட்டுமுறை சேர்ந்து நம்ம பாடுவோம், சத்தம் தான் அப்படி எல்லா இடத்துலயும் கேட்கும்னு. இவன் போடுற சத்தம் 8 திக்குலையும் ஒலிச்சு இந்த டஸ்ட் கிளம்பி 8 திக்குலையும் மறைச்சு எங்க பார்த்தாலும் புழுதி படலும் அங்கே இருந்தே கிளம்பி கோகுலம் வரைக்கும் வந்து எல்லா இடத்தையும் மறைச்சு அந்த முதல்ல கண்ணே தெரியல, முதல்ல இந்த டஸ்ட் வந்ததுன்னா நம்ம கண்ணை மூடிப்போம், மண் கண்ணில் ஏதாவது விழுந்துனா கஷ்டம் தானே, முதல்ல கண்ணை மூடிக்கணும் இல்லையா, நாம கண்ணை மூடிக்கிறதுக்கு முதல்ல டஸ்ட் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடும், கண்ணு மூடுறது இருக்கட்டும், இந்த திக்கையே மறைச்சு கொடுத்தான், இந்த இவன் கலப்பின டஸ்ட் இருக்கே அந்த திக்கு ஃபுல்லா மறைச்சு கொடுத்தான், யாரும் கண்ணை திறக்கவும் முடியல பார்க்க முடியல, எங்க பார்த்தாலும் தூசி தான், தூள் அந்த மாதிரி இருக்கான், தூள் கலப்பிட்டாங்கிறால அதுதான், இதுதான் தூளை கலப்பினான், அவன் கலப்பிட்டு வந்திருக்கானா, ஸ்ப்ரெட் ஆள் வியாஜும்பி, அது மாத்திரம் இல்ல ஸ்ப்ரெட் ஆறுது ஒரு இடத்துல இருந்துக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆறுதான், பாம்சு பட்டலி பரிபூரித்த ஆஷாக, எல்லா திக்குகளும் இந்த டஸ்ட்னால ரொம்ப இருக்கு, ரஜஸ். அடுத்தா யாரு வாத்தியாவ புகு, சுழண்டு 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 சுழல் காத்துன்னு சொல்லுவோம், சுழல் காத்து அதாவது காத்து சுத்தி சுத்தி அடிக்கும் இருக்கிற இடத்துலத்தையும் சுத்தி சுத்தி கலப்பி, நீங்க பார்த்தேன்னு தெரியும் சில சமயம் நம்ம பார்க்கும்போது டஸ்ட்ல சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படியே நேரம் போகணும் சைட்ல போன போகாது, சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும், என்னடா இது சுத்துறது, என்ன காத்து சுத்துறது, அதனால அதுவும் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி வாத்தியாவ புகும் வேர்ல் விண்ட் மாதிரி. திருணாவர்த்த ஆக்கியா, அவன் பேரு திருணாவர்த்தன், திருண ஆவர்த்தன், ஆவர்த்து அப்படின்னா சுத்துறது, சங்கீதத்துலாம் ஆவர்த்தி எத்தனை ஆவர்த்தி பாடினா எல்லாம் சொல்லுவா இல்லையா, சங்கீதம் தெரிஞ்ச வாழ்க்கையெல்லாம் தெரியுமே, ஆவர்த்தி ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னு வருது, அது திருப்பி திருப்பி அந்த சங்கதிகள்லாம் போட்டு ஒரு நிறைவல் பண்ணி எல்லாம் பண்ணுவா இல்லையா, ஆவர்த்தின்னு சொல்லுவா இல்லையா, அது போல சுத்துறது திருப்பி திருப்பி சுத்தின் இருக்குது, அந்த மாதிரி சுத்தின் இருக்கான். திருணாவர்த்த ஆக்கியா திருணாவர்த்தன் சஹா தைத்திய வரகா, வரகாமா தைத்தியர்கள்னா இந்த அசுரர்கள்ல சிரேஷ்டமானவனா, விசேஷமானவனா, அதாவது மகா பொல்லாதவன் அர்த்தம், மகா பொல்லாதவன், அவள் அங்க வந்து அங்கேயே இந்த குழந்தைய கொண்டு விட்டுட்டு போயிடணும்னு பாக்குறான், ஐயோ அப்படி இல்லை அந்த குழந்தைய முழுசா தூக்கிட்டு போய் மாமா கிட்ட கொடுக்கணும்னு பாக்குறான், அந்த மாதிரி அவன் சக தைத்தியவர காக்கல, அந்த பொல்லாத அசுரன் இருக்கானே அவன் யார தூக்கிட்டு போனா போனோன்னு பாக்குறான், பகவானே குருவரப்பா உன்னை தூக்கிட்டு போனோன்னு பாக்குறான், ஜஹார உனக்கு கலப்பின்னுட்டான், அந்த டஸ்ட்ல எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டோன்னு சொல்றோம் இல்லையா, அப்பா எப்படிதான் தெரியல பார்த்துட்டே இருந்தே எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு கலப்பின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, திருடாலும் திருடு போறதெல்லாம் தெரியாது இல்லையா நமக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இதுல இருந்தா வந்தது,
எல்லார் கண்ணிலயும் மண்ணை தூவி, நிஜமாவே எல்லார் கண்ணிலயும் மண்ணை தூவி அந்த குழந்தைய அப்படியே கிளப்பிட்டு விட்டான். ஜஹார அப்படின்னு திருடின் போறான். யார திருடினா? ஜன மானசஹாரினம் துவாம், ஒன்ன திருடின திருடனுக்கு திருடன் நீ. அவன் வந்து ஒன்ன திருடனும் பாக்குறான், நீ என்ன பண்ற எல்லாரோட மனசையும் திருடுறவன் நீ இல்லையா? ஜன மானச ஹாரினம், எல்லாரோட ஜனங்களோட மனசை பிடிச்சு இழுப்பே நீ, அப்பேற்பட்ட ஒன்ன இழுத்து திருடிட்டு போகணும்னு இவன் கிளம்பி வந்துட்டானேப்பா அப்படியே ஆச்சரியப்பட்டு குருவார்பன் கிட்ட சொல்றார். இரண்டாவது ஸ்லோகம் ஒன்னொன்னு அருமையான ஸ்லோகம். அப்படி சொல்லும் போது இந்த கிருஷ்ணர் எல்லாரும் மனசையும் திருடுவேன்னு அவனுக்கு தெரியாது, அவர் திருடின் போனோம்னு தூக்கிட்டான். இந்த குழந்தையும் அத்தனை சமத்தா உட்காந்துருந்ததுங்க, தூக்கிட்டோன்னு கிளம்பிடுத்தோம் சரின்னு ஒருத்தோம், அதே வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அம்மா கீழே விடணும்னு இவனையும் பண்ணலாமோ இல்லையோ, இப்ப பண்ணக்கூடாது எப்ப பண்ணணுமோ அப்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அதை என்ன பண்ணிட்டு ஏறின்னு கொடுத்தோம். அவன் தூக்கினோடனே சரின்னு சமத்தா அவங்கிட்ட போயிட்டு, அப்ப என்னாச்சு? உத்தாம பாம் சுத்திமிராகத திருஷ்டி பார்த்தே திரஷ்டும் கிமப்பிய குஷலே பசுபால லோகே ஹா பாலகஸ்ய கிமிதி தது தது பாந்தம் ஆப்தா மாதா பவந்தம் அவிலோகே பிருஷம் துரோத. அப்போ இந்த மாதிரி தூஷி கிளம்பி அப்படி புழுதி படிஞ்சு எல்லாம் பார்த்தப்போ சுஷு இப்படி புழுதி வருதே மணல் மண், இப்படி மணல்லாம் இப்படி புழுதி எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு. இந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல, வாசா உக்காச்சிட்டு வந்துட்டோமே நம்போன்னு குடுகுடுகுடு ஓடி வராவோ. அவள் லொங்கு லொங்குன்னு ஓடி வந்து வச்ச இடத்துல பார்த்தா குழந்தைய காணும். அது அதுக்கு தானே பிளான் பண்ணி அவ்வளோ உள்ள அனுப்பிச்சது, அவளுக்கு என்ன தெரியும் பாவம். அது காணோன்னு உடனே வந்தது பாரு ஒரு துக்கம், ஷோ அந்த குழந்தை இப்படி காணாமல் போயிடுதே, காத்து எங்கேயோ கிளப்பின்னு போயிடுது, என்ன ஆச்சோ தெரியல, காத்து அடிச்சுன்னு போயிடுதா குழந்தைய தூக்கின்னு போயிடுதா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு ஓன்னு அழற. ஃபர்ஸ்ட் அழுகு தானே வரும், நமக்கு ரொம்ப வேண்டியமான ஒரு வசத்தை காணோனாலே அழகு வருது. இந்த குழந்தைய காணோன்னா அதுதான் உத்தாம பாம்சு திமிர ஆகத திருஷ்டி பாதே. அந்த இந்த ஆந்தி வரும்போது பார்த்தீங்கன்னா புழுதி வரும், புழுதி வரைச்சி கூடவே இருட்டும் வரும், திடீர்னு இருண்டு போயிடும், சூரிய வெளிச்சமே தெரியாது இல்லையா. நம்ம ரெண்டும் சேர்ந்து தான் பார்ப்போம், இருட்டு டார்க்னஸ் ஒன்று வரும், இந்த புழுதியும் வரும், ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து தான் எப்போ வரும். அந்த மாதிரி உத்தாமேன பாம்சுத்தி மீறேன ஆகத்தா திருஷ்டி பாத்தா, நம்ம கண்ணு வேற இந்த மண் இந்த மணல் இப்படி புழுதியால அடிச்சுன்னு வரும்போது அதனால ஒரு கண்ணு தெரியாது, அதை தவிர திடீர்னு இப்படி கண்ணை ஒருவேளை திறந்து பார்த்தோம்னா ஒரே இருட்டு, இருட்டுல என்ன ஆச்சுன்னு தெரியாது, எது எங்க இருக்குன்னு தெரியாது, அதுவும் கண்ணு தெரியாது. அதான் சொல்றேன் பசுபால லோகே, இந்த வாழ்லாம் இந்த பசுபாலர்கள்லாம் இந்த கோபர்கள் எல்லாம் ஓடி வரா, யாருக்கும் அங்கே பார்த்தா என்னாச்சு என்னாச்சுன்னு, யசோதா ஓ இந்த குழந்தைய காணுமே உட்காத்தோம்னா எல்லாம் ஓடி வந்துட்டேன், என்னாச்சு என்னாச்சு, இங்கதான் குழந்தைய உட்காந்து வச்சு காணுமே, உட்காந்து வச்சு குழந்தை திடீர்னு காணாம போச்சுன்னா பயமா இருக்கும் இல்லையோ. எல்லாரும் வந்து சொல்றோம் ஹா பாலகசி கிம், என்னாச்சு குழந்தைக்கு, இது த்வத் உபாந்தம் ஆப்தா, நீ ஒன்னு உட்காந்து வச்ச இடத்துக்கிட்ட எல்லாரும் ஓடி வந்துட்டா, அம்மாவும் ஓடி வரா மாதா பவந்தம் அவிலோக்கிய, உன்னை காணும், நீ பிளான் பண்ணி போயிருக்கேன்னு அவளுக்கு என்ன தெரியும் பாவம், உட்காந்து வச்சுருந்த குழந்தைய காணமே, நம்ம எங்கேயோ குழந்தை அருமையான குழந்தை அதை நம்ம தொலைச்சிட்டோமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயம் வந்துவிடுத்து, யார் தூக்கிட்டு போயிட்டா என் குழந்தையன்னு துஷம் தொடர் பயங்கரமா அழுதாளாம். குழந்தைய பார்த்த உடனே இந்த இடத்துல தான் உட்காந்து வச்சேன்னு தெரியுது, அந்த இடத்துல வந்து குழந்தைய காணும், அது என்ன நடந்து போச்சா இல்லையே, தவந்து போயிருக்கலாம் பட் இருந்தாலும் அங்க அக்கா பக்கத்துல பார்த்தா இருக்கணும் போலியோ, எங்கேயும் இல்லை அந்த குழந்தை, பயந்துன்னு அழறா. நாலாவது ஸ்லோகம் தாவத் ச தானவரோபிச்ச தீனமூர்த்தி பாவத்க பார பரிதாரண லூன வேகா சங்கோச்சமாப ததனு க்ஷத க்ஷத பாம்சு கோஷே கோஷே வியதாயத பவன் ஜனனி நினாதா. ஜனனி நினாதா, இல்ல முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த அந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் அப்புறம் வரேன், இந்த ஸ்லோகத்தை முதல்ல படிச்சு இந்த ஸ்லோகத்தை முடிச்சிடுவோம், அப்புறம் ஒவ்வொரு பாயிண்டா எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தாவத்து சஹா தானவரா பீச்ச, அந்த தானவரனான அந்த சிரேஷ்டனான அந்த அசுரன் அவன் என்ன பண்ணா, பாவத்க பார பரிதாரண லூன வேகா, அவன் நினைச்சுன்னா இந்த சின்ன குழந்தை தானே இது, அது அப்படியே தூக்கிட்டு நிமிஷமா போய் எங்க கம்சன் கிட்ட கொடுத்துடலான்னு நினைச்சிட்டு இருக்கான். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்னு ப்ராபபிளா வருது, இதுதான் இவன் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நினைக்கிறது, அது என்ன நினைக்கிறதோ அதான் நடக்க போறது. அதனால இவன் நினைச்சிட்டு இருக்கான் தானவ வரோப்பிச்ச, என்ன தான் பாவத்க பார பரிதாரண லோன வேகா, ஒன்ன தூக்கிட்டு இருக்கான், அவன் யாரு தூக்கிட்டு இருக்கான் அவனுக்கு தெரியல, ஒன்ன தூக்கிட்டு இருக்கான், நீ யாரு, எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கான்னு குருவாரப்பனை பத்தி சொல்ற. அத்தனை லோகங்களையும் உள்ள அடக்கி வச்சிருந்தா என்ன வயிற்று இருக்கணும், அவர் வேணுங்கிறச்சே வெளியில் விடுவார் இல்லட்ட வச்சுப்பார் அந்த மாதிரி இல்லையா. அந்த பகவான பாரம்
பரிதாரணை அந்த குழந்தைய தூக்கிட்ட உடனே அவனுக்கு என்னாச்சு, லூன வேகா அவனோட ஸ்பீடு திடீர்னு போயின்னு இருக்கான், வேகமா கிளப்பி போயின்னு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கான். பறக்கிறானே தவிர வேகமே இல்லை. ஹனுமார் இப்படிதான் அந்த இப்பதானே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ராமாயணம் ராமாயணமும் ஹனுமாரும் வராம இருக்க மாட்டாங்க, நடுவில் எல்லாரும் வந்துருவா. ஒரு சமுதிரத்தை தாண்டி போயிட்டே இருக்கும்போது அந்த சுரசா இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் போறார். போறச்சே கடைசியில் அந்த சாயாகிராகி என்ன பண்றா, அவர் நிழல பிடிச்சி விழுக்கிறார். அவர் வேகமா போறார், கைய காலை இப்படி எப்படி பண்ணி குழந்தை எல்லாம் கைய காலை அடிச்சு நீஞ்சிட்டு இருக்கும்போது இருந்த இடத்துல டப்பு டப்பு நடிச்சுக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் வேகமா போயிட்டே இருக்காரு. ஆனா ஸ்பீடே காணும், இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன், திடீர்னு எனக்கு என்ன ஸ்பீடு குறைஞ்சு போயிருது, பங்கூக்கிறத பராக்கிரமா அப்படின்னு ஒரு பதம் போடுறாரு வால்மீகி. அவரோட பராக்கிரமமே ஒரு நொண்டி எப்படி பராக்கிரமம் இல்லாம ஆயிடுவானோ அந்த மாதிரி குறைஞ்சு போயிடுது அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாராம். ஏன்னாக்கா அவரோட ஒரு அந்த ஸ்பீடுக்கு ஒரு தடை வந்து விடுறது. எப்படி தடை வந்ததுன்னு கீழே அந்த சாயாகிராக இடையில பிடிச்சி விழுக்கிறா, அவருக்கு ஸ்பீட் குறைஞ்சு போயிட்டு அது ராமாயணத்துல அங்க சொல்ற. அதே மாதிரி இவன் இங்க போயிட்டு இருக்கானே, இவனை யாரு பிடிச்சி விழுக்கிறா, யாரும் பிடிச்சி விழுக்கல, யார தூக்கிட்டு போறானோ அவன் என்ன பண்றது, அந்த குழந்தை இவன் கிடுகிடுன்னு அங்க கொஞ்ச நாள் பாக்குறது. இப்போ பாருங்க, பாஸ்போர்ட் வேண்டாம், விசா வேண்டாம், ஏற வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம், யாரோ நம்மளை தூக்கி ஜம்முன்னு ஒரு ரைடு கொடுக்குற, ஏரியல் ரைடு ஒண்ணும் பாக்கலாமே, அப்படியே எல்லாத்தையும் கொஞ்ச நாள் வேடிக்கை பாக்கலாமேன்னு சொல்லிட்டு அவனோட கொஞ்சம் போகலான்னு போறது. அவன் கிடுகிடுன்னு அங்க போயிட்டானுக்கு அதை பார்க்க முடியாது. முள்ள நான் பார்த்துட்டு என்ன அவசரம், இப்பதானே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரைடு கொடுக்குறேனே, நான் பாக்குறேன் அப்படியே எல்லாத்தையும் பார்ப்பேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும் போது என்ன வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி தின்னும். ஏற்கனவே வெயிட் இன்க்ரீஸ் பண்ணதுனால தானே அவ கீழே வச்சா, அதை தூக்கி அந்த வெயிட்டை வச்சு நம்ம அப்படி அப்படி பாக்குறச்சே, அவனால அந்த புயல் வந்து அடிச்சுன்னா எப்படி எல்லாத்தையும் கிளப்பின் போறதுன்னு பாக்குறோம். புயல்னால சர்வநாசம் ஆறுது, அங்க ஆறுது இங்க ஆறுது, எப்படி எல்லாரும் பீப்புள் எல்லாம் கம்ப்ளீட்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆறுது, தூக்கி இது பண்ற எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், வீடு வீடு அது எல்லாம் அடிச்சு தள்ளின் போயிடும் இல்லையா. அந்த மாதிரி புயல் காத்து ரூபத்துல புயல் காத்து வேகத்துல வரவனுக்கு அந்த வேகம் குறையறது இதனால, இந்த குழந்தைனால அவனுக்கு நம்ப முடியல, நான் இப்படி சுத்திட்டு இருக்கேன், இந்த வேகம் எனக்கு எப்படி குறையறது, எதனால குறையறதுன்னு தெரியல. இது என்ன பண்றது, இவன் தூக்கிட்டு இருக்கான், ரொம்ப அழகா ரொம்ப ஆசையாவா தூக்கிட்டு இருக்கான், அதை தூக்கி கீழே போடணும் இல்ல அங்க கொண்டு கொல்லணும் தானே எடுத்துன்னு போறான், இருந்தாலும் கெட்டியா பிடிச்சுனுக்க விடக்கூடாதே அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கான். இந்த குழந்தை இப்படியே பாக்குறது, பார்த்த உடனே கொஞ்சம் தூரம் அங்க மாத்திரா போகணும் அப்படிங்கிறச்சு என்ன பண்றது, பாக்கலாம், ரொம்ப தூரம் அவன் போகக்கூடாது, ஏரியல் வியூல பார்த்தா எங்க இருந்து வேணாலும் டக்குன்னு தெரிஞ்சு விடும் இல்லையா. இந்த கோகுலத்தை தாண்டி அண்ணன் போகலான்னு கொஞ்சம் வேடிக்கை பார்க்கும்போது அதுக்குள்ளயும் அந்த எல்லாம் ஓடி வந்துட்டாளே, எங்க ஓடி வந்துட்டாள, எங்க போச்சு குழந்தை, எங்க போச்சுன்னு எல்லாம் ஓன்னு கத்தின அழறா. யசோதையோட குரல் உச்ச ஸ்தாயில அழறது இவனை கேட்கறது. அடாடா நம்ம பாட்டுக்கு விளையாட்டு விளையாடணும்னு நினச்சு நோட்டோம், அம்மா அப்படி எழுதுன்றிருக்காளேன்னு குழந்தைக்கு கேட்டுவிட்டான். அதைதான் சொல்றாங்க, லூனவேகா பாவத்த பார உன்னோட பாரத்தினால பரிதாரண தூக்கிட்டு போறானோ இல்லையோ, லூனவேகா அந்த உன்னோட பாரத்தினால அதை தூக்கிட்டு அவனால போக முடியும். நம்ம சாதாரணமா நடக்கிறதே, நம்மள தூக்கி நடக்கிறதே நம்ம கஷ்டம், இன்னும் கொஞ்சம் வெயிட் வேற வச்சு தூக்கி நடக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீட் குறையும் இல்லையா, சாதாரணமா நடக்கிற வாழ்க்கை அப்ப ஆகாசத்துல பறக்கிற வாழ்க்கை. அதனாலதான் லக்கேஜ் ஜாஸ்தி இருந்துன்னா இறக்கிடுவா, ஜாஸ்தி இந்த எக்ஸஸ் லக்கேஜ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தலா, இப்ப யாருமே வரல, ரெண்டு பேர் மூணு பேர் போறா அது வேற விஷயம், சாதாரணமா சொல்றேன், அப்படிலாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் இஷ்டத்துக்கு தூக்கின்னு போக முடியாது, இறக்கிடுவா. அவளுக்கு அந்த ஸ்பீட் லிமிட்டேஷன் எல்லாம் உண்டு இல்லையா, இதுக்கு மேல இருந்ததுன்னா தொந்தரவு அப்படின்னு. அந்த மாதிரி வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இவனுக்கு கஷ்டமா போயிடுது, லூன வேகா வேகம் நேச்சுரலி குறைஞ்சு போயிடும். அப்போ தீனமூர்த்தி அவன் என்ன பண்ணா, அவ்வளவு பராக்கிரமத்தோட வந்தான், இப்ப தீனமூர்த்தி ஒண்ணும் முடியாத மாதிரி அப்படியே தொஞ்சு போயிட்டான், அவனால் முடியவே இல்லை. என்னது இந்த குழந்தைய தூக்கிட்டு போலன்னா, இது தூக்கி எனக்கு போகவும் முடியல, இந்த குழந்தைய என்ன விட்டுடலாமா, கிழியை தூக்கி தொப்பன் போட்டுடலாமா அப்படின்னு கூட நினைச்சுக்கிறான் ஒரு நிமிஷம் மனசுல. அப்ப என்னாச்சு ததனும், அப்ப சங்கோச்சமாப்ப அவன் என்னாச்சு, பெரிய ரூபமா இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா சுருங்க ஆரம்பிச்சுடுறது, பெரிய அந்த ரூபமா எடுத்துன்னு தானே போறான், அது ஷ்ரிங்க் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு, சங்கோச்சமாப்ப குறைஞ்சு போயிடுது. அப்ப என்னாச்சு, ஷத பாம்சு கோஷ, அப்போ ஷதனா குறைஞ்சிடுறது, என்னது பாம்சு, பாம்சுன்னா அந்த டஸ்ட் அந்த தூள் இருக்கு இல்லையா அது தூசி குறையிறது, கோஷ அந்த சப்தமும் குறையிறது. அந்த காத்து படு வேகத்துல வரும்போது உயிர் சத்தம் போட்டு வரும், காத்துக்கு சத்தம் உண்டான உண்டு, வாய்க்கு சத்தமும் உண்டு இல்லையா, அது சுத்தின வச்சு பார்க்க முடியுமோ காத்த அப்படின்னு, அது அதனால சுத்துற பாக்கி இடத்தெல்லாம் பார்க்கலாம், அந்த சொலியை கேட்கலாம் இல்லையா, அந்த சப்தம் கேட்கலாம். அப்புறம் அந்த தூஷி கண்ணுக்கு தெரியும் இல்லையா, அதனால என்ன ஆச்சு, இந்த தூஷியும் குறையிறது அந்த சப்தமும் குறையிறது,
அப்ப கோஷே, கோஷம்னு இவா இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த எடச்சேரி அதுக்கு பேர் கோஷம்னு பேரு. அந்த கோஷே அந்த இடத்துல அவன் வில்லேஜ்ல கோகுலத்துல பவன் ஜனனி நிதானகா, அதெல்லாம் கொஞ்சம் குறைய குறைய அவன் அம்மா அழறாளே ஹோனு அந்த சப்தம் இந்த குழந்தைக்கு கேட்டுடுறது. அது அம்மா அட குரல் ஹோனு கத்துட்டு அது வந்து இங்க கேக்குறது, இந்த சப்தம் குறைஞ்ச உடனே அந்த சப்தம் கேக்குறது. ஆஹா ஐயோ நம்ம அம்மா அழறாளே, அம்மா அழக்கூடாது, அம்மா அழ வைக்கிறதுக்கோசம் நம்ம இங்க வரலையே அப்படின்னு நினைச்சுக்கிறதான். அப்போ இந்த தூஷி இதெல்லாம் குறைஞ்சி எல்லாம் பண்ணும்போது இப்ப என்ன ஆச்சு, ரோதோபகர்ணனவசாத் உபகம்ய கேகம் கிரந்தத் சுநந்த முக கோப குலேஷு தீனஹா துவாம் தானவஸ் துவதகில முக்தி கரம் முமுக்ஷு துவைய பிரமுஞ்சதி பபாத வியத் பிரதேசாத். இப்படிதான் இருக்கு, அவன் வந்து இதை கொல்லணும்னு பிளான் பண்ணுவான். யாரு பகவானை கொல்லணும்னு பிளான் பண்ணினாலும் நடந்துடுமான்னு இவன் வச்சிருக்கான். இவன் அவளுக்கு இத்தனை அப்படின்னு யாராரா எப்போ பண்ணணும் அவனுக்கு தெரியும், எப்போ முடிக்கணும்னு தெரியும். இவன் கொஞ்ச நாள் ஒரு ஹாப்பி ரைட் போயிட்டு வரலாம், அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம், என்ன அவசரம், எப்படி இருந்தாலும் முடிக்க போறேன், நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு அப்புறமா முடிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கானா. அதனால ரோத உபகரணன வசாத்து யசோத அழற அந்த சத்தத்தை கேட்டுட்டதுனால கேகம் உபகம்ய திருப்பி வீட்டுக்கு வரணும். அவன் அங்க தூக்கிட்டு போறதுக்கு போறான், இவன் அங்கிருந்து போறதுக்கு விடல, அது இந்த வெயிட் ஜாஸ்தி பண்ணி அவனை பின்னால அப்படியே அந்த கோகுலத்துல இருந்து வெளியிலேயே போக விடல, கோகுலத்துக்குள்ளேயே சுக்கின்னு இருக்கிற மாதிரி மேல போனவன கீழே இருக்கிறது, அங்கேயே வந்துடுத்தோம். அப்போ நந்த நந்த முக கோப குலேஷு கிரந்தத்சு தீனஹா தானவஹாத்து முமுக்ஷு துவயி அப்ரமுஞ்சதி வியத் பிரதேசாத்து பபாத. எல்லாம் இந்த யசோத அழற குரலை கேட்டுட்டு இந்த குழந்தைய தூக்கி நம்ம மேல போறது இருக்கட்டும், அவ பாக்கல, ஏன்னா இருட்டு இல்லையா, இருட்டும் இருந்தது டஸ்டும் இருந்தது, குழந்தை மேல போயிட்டு இருக்கிறது தெரியல அவளுக்கு. இவ வந்து அசுர ரூபத்துல வரல, வாத்தியா ரூபம் அப்படின்னா காத்து ரூபத்துல தானே வந்து எடுத்துன்னு போறான். ஆனா குழந்தை ஒன்று மேல போயிட்டு இருக்கிறதாவது அவளுக்கு தெரியணுமோ இல்லையோ அதுவும் தெரியல. அப்போ என்ன இருது, எல்லாரும் என்னடாது திடீர்னு யசோத குரல் கேட்கறது, குழந்தை எங்க, குழந்தை எங்கன்னு கேட்டு எல்லாரும் ஓடி வரா, என்னாச்சு யசோதா நீங்க தான் உட்காந்து வச்சு குழந்தைய காணுமே அப்படின்னு ஒண்ணு அத்தனை பேரும் வீட்டுக்கு ஓடி வரா, வந்து எல்லாரும் ஆட ஆரம்பிச்சுட்டா. அப்போ இந்த வீக் அசுரா ஸ்ட்ராங்கா வரா, வீக்கா போயிடுறான், என்னடா அது நம்மள அங்க போகவும் விடல, இந்த காத்து நம்ம இப்படி இழுத்துட்டு போலான்னா இந்த பக்கமா ஆப்போசிட் சைட்ல தள்ளுறதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறான். அகில முக்திகரம் அவன் என்ன பண்றான், ஏய் அந்த குழந்தைனாலதான் நம்மளால இப்படி போக முடியல, பேசாம அது கீழே போட்டு கொண்டுடலாம் அப்படின்னு மேலேந்து அது கீழே போட்டுடணும்னு, மேலதானே இருக்கான் இன்னும், மேலேந்து கீழே தொப்பன் அந்த குழந்தைய போட்டுடணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறான். மேலேந்து கீழே போடுறதுன்னு என்ன, கையில கிட்டியா பிடிச்சிட்டு இருக்கான் இல்லையா, அந்த குழந்தைய விட்டுடணும் அப்படின்னா முக்தி. யார விட்டுடணும்னு அவன் நினைக்கிறான், நீ யாருக்கு இந்த லோகத்துல இருந்து முக்தி கொடுக்க கூடியவனோ அந்த ஒன்ன முக்தி பண்ணிடணும், கீழே அனுப்பிச்சிடணும்னு அவன் நினைக்கிறான். அந்த பதங்கள் பாருங்க என்ன ஒரு அழகா இருக்கு. சொல்ற அகில முக்தி கரம்தான், அகில லோகத்துக்கும் முக்தியை கொடுக்க கூடிய ஒன்ன கீழே தள்ளிடணும் விட்டுடணும்னு அவன் பாக்குறான். இந்த குழந்தைக்கு அப்பதான் ரொம்ப பிரமாதமான ஆக்டர், ஏன்னா நட்டவரலான்னு சொல்லுவோம், இது என்ன பண்றது பிரமாதமா ஆக்ட் பண்ணும். அது இவன் வந்து இது தூக்கி கீழே போடணும்னு அந்த குழந்தைய அப்படி தூக்கிக்கிச்சு, கெட்டி அவன் கழுத்தை பிடிச்சு கொடுத்தோம், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கழுத்தை பிடிச்சு கொடுத்து. சில குழந்தைகள் அப்படின்னா பயமா இருக்கு, கீழே இறக்க போனா எனக்கு பயமா இருக்கு, நடக்க மாட்டேன் அப்படின்னு கையை பிடிச்சி இறங்கவே இருக்காது இல்லையா, படுத்தும் சாதாரண மனுஷ குழந்தைய படுத்தும் போது. இந்த குழந்தை இது கேட்கணுமா, இவன் கழுத்தை கெட்டியா பிடிச்சு கொடுத்து அவன் என்ன சொன்னா, முஞ்ச முஞ்ச அப்படின்னா பூத்தனா, இவன் வந்து அதை சொல்ல கூட இல்லை, ஆனா அதை பிடிச்சி இழுத்து இப்படி 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 தள்ளி கீழே தள்ளணும்னு பாக்குறான். அதுவா விடும், அச்சுதன் இல்லையா, உன கெட்டியா பிடிச்சு விட்டா ஒன்னா அவன் பிடிச்சினாலும் சரி, நீ அவனை பிடிச்சுன்னு சரி விடாது, அது எப்ப விடணுமோ அப்பதான் விடும், கெட்டியா பிடிச்சு விடுத்தோ கழுத்தை பிடிச்சுட்டு அந்த தொங்க தொங்குறது. அந்த குழந்தை இவன் அப்படி அதை கீழே போடணும்னா அந்த கழுத்தை மாத்திரம் கெட்டியா அப்படி பிடிச்சிட்டு அப்படி தொங்குறது, லோலம்பமானு சொல்லுவார் ஒரு இடத்துல, அதை பாருங்க. அதனால என்னாச்சு, அதை விட்டுடணும், அதை கீழே தள்ளணும்னு பார்க்க போனா இவனையும் இழுத்துண்டு அது கீழே வருது. அதோட வெயிட்டுக்கு சதம வெயிட் நிறைய இருந்தா கீழே இறங்குவோம் இல்லையா, எதுவுமே ரொம்ப கனம் ஜாஸ்தி ஆக டக்குன்னு கீழே வரும் இல்லையா. அதனால அவன் வந்து இந்த குழந்தைய கீழே தள்ளணும்னு பாக்குறான், அதை அவனை விட மாட்டேங்கன்னு அவனையும் சேர்த்து பிடிச்சி இழுத்துட்டு கீழே வருது. வியத் பிரதேசாத்து இப்ப பார்த்த ஆகாசத்துலேருந்து கீழே தும்மனு அவன் விழறான். இதை கேட்ட உடனே என்ன இருது, யசோத அழுதா, இவெல்லாம் ஓடி வந்தா, என்ன அசுராதான் வீக் ஆயிட்டா, அவன் வந்து கீழே விழறான், எங்கேயிருந்து விழறான் அப்படின்னு வழக்கில் இன்னும் கண்ணு தெரியல, இன்னும் ஒன்றும் தெரியல, நடந்துட்டு இருக்கு இருட்டுலயே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்னாச்சு, ஆறாவது ஸ்லோகம்,
ரோதா குலாஸ்ததனு கோபகணா பகிஷ்ட பாஷாண பிருஷ்ட புவி தேகம் அதிஸ்தவிஷ்டம் பிரேக்ஷந்த ஹந்த நிபதந்தம் அமுஷ்ய வக்ஷசி அக்ஷீணமேவச்ச பவந்தம் அலம் ஹசந்தம். அந்த எப்படி இந்த பூத்தனையை கொண்டுட்டு அவளோட மார்பில் விளையாடிட்டு இருந்ததோ அதே மாதிரி மேலேந்து கீழே தாசுரன் தள்ளிடுது. இவத தள்ளணும்னு போன அவன் மேலேந்து கீழே விழுது. அவனுக்கு சரீரமே இல்லாத மாதிரி ஒரு ரூபம் எடுத்தனா கூட சாகும்போது சரீரம் வந்துடுறது இல்லையா, மேலேந்து அந்த வெயிட்டுக்கு அவன் கீழே எப்போ விழுந்தானோ அப்போ அவள்தான் ஒரு பாறையில விழுந்து மோதி அவனுக்கு பிராணன் போயிடுது. ததனும் அப்போ ரோதா குலாகா கோபகனாக அழுதுன்னு இருக்கிற அந்த கோபகர்கள் எல்லாம் என்ன பண்றா, பகிஷ்ட பாஷான பிருஷ்ட புவி, வெளியில ஒரு பெரிய பாறை இருக்கு இல்ல, அங்க பார்த்த வளத்துல தானே கோகுலத்துல எல்லாம் கூட்டி கூட்டி மலையெல்லாம் இருக்கும், பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும், அங்கங்க கல்லு கல்லு எல்லாம் இருக்கும் இல்லையா. கோகுலத்துக்கு வெளியில எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய பாறை மாதிரி ஒண்ணு இருக்கு, அதிஸ்தவிஷ்டம், ரொம்ப பிரம்மாண்டமான பாறை, சாதாரண பாறை, ஏன்னா இந்த அசுரனுக்கு சின்னது போறாதுன்னு கரெக்டா எந்த பாறையில விழுந்தா அவன் மண்டையை போடுவானோ அந்த மாதிரி பாறை கிட்ட எழுத்துட்டு வருது இந்த குழந்தை. அதிஸ்தவிஷ்டம், ரொம்ப பெருசா இருக்கான் தேகம், அவன் பாடி அப்படிதான் இருக்கு அவன், ஏன்னா சாதாரண அசுரர்களுக்கு எல்லாமே பெரிய சரீரம் இல்லையா, அதனால பெரிய பாறையை தேடி அங்க கொண்டு வருது. அவன் சரீரமும் அதுக்கேற்ற மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. அதுல நிபத்தந்தம் மேலேந்து கீழே அவன் விழறான், விழுந்துட்டு அந்த பாறை மேல தொப்பன அவன் விழுந்த உடனே அவனுக்கு உயிர் போயிடுறது. ஆனா அந்த குழந்தை என்ன பண்றது, அப்பவும் அவன் கழுத்தை பிடிச்சுன்னு தான் இருக்கு, அதாவது இதுக்கு ரொம்ப பயமா கீழே விழுந்துருவோமோன்னு, அதனால கெட்டியா அவனை பிடிச்சிட்டு இருக்கான். பிடிச்சி அவன் கீழே தள்ளிடுத்தோ அவன் உயிர் போனதுக்கு அப்புறம் கூட அங்க என்ன பண்றது, அவனோட மார்பில விளையாடிட்டு இருக்குங்க, அதுக்கு என்ன பயமா, வக்ஷசீன அவன் செஸ்ல அக்ஷீனம் இவ ஒன்னா இருக்குல்ல, அதுக்கு என்ன, அதுக்கு என்ன பயமா இல்ல இல்லையா, பயக்கிருத் பயநாசனகான்னு யார சொல்றோமோ அவன் தான் பயத்தை உண்டு பண்ணுவான், பயத்தை நாசமும் பண்ணுவான், இன்னொருத்தருக்கு பயத்தை வேணும்னாலும் கொடுப்பான், பயத்தை கொடுக்கக்கூடியவன் பயத்தை நாசமும் பண்ணக்கூடியவன். இவாளோட பயத்தை நாசம் பண்றான், அது அசுரனுக்கு பயத்தை கொடுக்குறான், ரெண்டும் ஒத்தனுக்கு தானே. அந்த பாருங்க அந்த பதங்கள்லாம் எப்படி பகவானுக்கு பொருத்தமா இருக்குங்கிறத வருது பாருங்கோ. அந்த குழந்தை அது மேல உட்காந்து விளையாடிட்டு இருக்கு, அமுஷ்ய வக்ஷசி அக்ஷீணமேவ, ஒன்னும் அஃபெக்டே ஆகாம அலம் ஹசந்தம் சிரிச்சுட்டு இருக்கான், சிரிச்சுன்னு விளையாடுறது, அவன் எப்பவுமே சிரிச்சுன்னு தான் இருப்பான். கிருஷ்ண அவதாரத்துல சிரிப்பு தான், கிருஷ்ணன் அழுது நம்ம பார்த்ததே இல்லை. கிருஷ்ணன் வருத்தமா, மனசு கொஞ்சம் வருத்தமா இருந்தா போல முகம் வாட்டமா இருக்கேன்னு இவர் தான் கேட்டார், உத்தவர் தான் கேட்டார், அவரை வந்து பிருந்தாவனத்துக்கு அனுப்பினான் அப்படின்னு பாகவதத்துல பார்த்தோம் இல்லையா. ஆனா கிருஷ்ணன் அழமாட்டான், எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சிரிச்சுன்னு தான் இருப்பான், அதுதான் கிருஷ்ணாவதாரம்ல ஸ்பெஷாலிட்டி, அழவே மாட்டான், எல்லாரும் அழவச்சாலும் அழமாட்டான். அதனால அலம் ஹசந்தம் சிரிச்சுட்டே இருக்கான், பியூட்டிஃபுல் ஸ்மைல் அது, அது பவந்தம் ஒன்ன அப்படி பார்த்துட்டு பிரேக்ஷந்தை ஓடி வரா, இங்க என்னமோ சத்தம் கேட்டடோல விழறான் இல்லையா பாறையில, சத்தம் கேட்கறது என்னென்னவோ சத்தத்துக்குனாலும் இந்த சத்தமும் கேட்கறதா, ஓடி வரா வழியில, என்னமோ விழுந்த மாதிரி சத்தம் கேட்கறதுன்னு வந்து பார்த்தா மண்டையாட்டம் ஒரு ராட்சசம் அப்படி விழுந்து கிடக்குறான், குழந்திருக்கு, ஆனா அவன் மார்பு அப்படியே இருக்கு, அந்த மார்பில அந்த குழந்தை உட்காந்து விளையாண்டுருக்கு, பூத்தனா இதுல எப்படி விளையாடித்தோ அதே மாதிரி விளையாடிட்டு இருக்கு. ஹந்த அப்படிங்கிற ஆஹா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா அசந்து போயிடுறாரு. அதை பார்த்த உடனே இப்ப என்னாச்சு, ஓட்ட ஒண்டர் அப்படிங்கிறார். அப்புறம் ஏழாவது ஸ்லோகம், கிராவ பிரபாத பரிபிஷ்ட கரிஷ்ட தேக பிரஷ்டா சுதுஷ்ட தனுஜோ பரிதிருஷ்டஹாசம் ஆக்னானம் அம்புஜகரேண பவந்தமேத்திய கோபாததோ கிரிவராதிவ நீலரத்னம், நீலரத்னம் நீலமணி அப்படி அந்த மாதிரி அழகான, என்ன அழகான பதங்கள் போடுறார் பாருங்கள், பட்டத்திற்கு தான் அது முடியும். சொல்றார் பா கிராவ பிரபாத பரிபிஷ்ட கரிஷ்ட தேக பிரஷ்டா சுதுஷ்ட தனுஜ உபரி, கிராவன அந்த ராக் பாறை இருக்கு இல்லையா, அதுல பிரபாத அது மேல விழுந்துருத்தும் விழுந்தான், அவன் விழுந்த வேகத்துல பரிபிருஷ்ட அந்த பாறை கூட நொறுங்கிடுதான், கரிஷ்ட தேக அது அதுவும் நொறுங்கி இவனோட பாடியும் அப்படி சூச்சூலாதான் போயிருக்கு. பிரஷ்டாசு அவன் அவனோட கதை முடிஞ்சது. துஷ்ட தனுஜையே அவன் பொல்லாத ராட்சசன் துஷ்ட தனுஜன் உபரி அவன் மேல இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு, அம்புஜகரேன தாமரப்பு மாதிரி குஞ்சு கை, அந்த கையை வச்சுன்னா அது தள்ளும், அப்பேற்பட்ட மிருதுவான தாமரை மாதிரி பூ மாதிரி கையே, அந்த கையை வச்சுன்னு என்ன பண்ணிட்டு ஆக்னானம் பட்டு 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 அடிக்கிறதான் அவனை, அந்த குஞ்சு கையால அவன் மாதிரி அவனுக்கு என்ன பாக்கியம் இருக்கும், அவன் சரீரத்தை கட்டிண்டு அவனை பட்டு பட்டுன்னு அடிச்சுன்னு அவன் சாகிற சமயத்துல பகவான சம்பந்தம் கிடைச்சது பார்த்தேடா, அவன் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கான்,
அதனால அது வந்து பட்டு பட்டுன்னு அந்த குஞ்சு கையால அம்புச்சக்கரையின ஆக்னானம் பட்டு பட்டுன்னு அடிக்கிறது. திருஷ்டஹாசம், அது அடிச்சு சிரிக்கிறது. வேற குழந்தை எல்லாம் விளையாட்டுக்கு ஏதாவது பண்ணும் இல்லையா, எங்கேயும் போகும், எதையோ பண்ணும். இப்போ நிறைய இதெல்லாம் பார்க்கும்போது, கல்யாணத்துல அதுலாம் பார்க்கும்போது நாதஸ்வரம் எல்லாம் வாசிட்டு இருப்பான், மிருதங்கம் அது அந்த தவளுகள் எல்லாம் வச்சிருப்பான். இவ கொஞ்சம் அதனால பொறுத்து குட்டி குழந்தை எல்லாம் வரும், வந்தா அப்படி பார்க்கும், யாரும் பார்க்காத டொம்னு ஒரு தட்டு தொட்டோம், அதை உடனே சிரிக்கும், சந்தோஷம். அது சத்தம் போடுறது இல்லையா, அது சத்தம் போட்ட உடனே சந்தோஷம். இது என்ன பண்றது, பட்டு பட்டு அதை அடிச்சுட்டு சிரிக்கிறது. இந்த குழந்தையோட சைக்காலஜி கூட எப்படி சொல்லிருக்க பாருங்க. அந்த மாதிரி ஆக்னானம் அம்புஜக்கரேன திருஷ்டஹாசம், சிரிக்கிறது, நல்ல சத்தம் போட்டு சிரிக்கிறது. ஏன்னா ஏன் சத்தம் போட்டு சிரிக்கிறது, அவளுக்கு தெரியணும் நான் இங்க இருக்கேன்னு விட்டோம் அப்படிங்கிறது. சத்தம் போட்டு சிரிக்கலாம். சிரிக்கும் போது பவந்தம் ஒன்ன கோபாகா ஏத்திய அங்க வந்தவா பார்த்துட்டா, ஆஹா இங்க இருக்கே நம்ம பாப்பா அப்படின்ட்டு வந்து ஓடி வந்து பாக்குறா. அது எப்படி பாக்குறான்னா, கிரி வராத்து நீல ரத்னம் இவ ததுகு. அந்த குழந்தை அப்படி ஆ இங்க இருக்கே இங்க இருக்கே நம்ம குழந்தை, நல்ல வேலை அது சிரிக்கிறது, அதுக்கு ஒண்ணும் ஆகல, ஓடி வந்து அதை அப்படியே அள்ளி அடைச்சுக்கிறானா. அந்த கல்லுலேருந்து அந்த மலையிலேருந்து அப்படியே ஒரு நீளமா ரத்தனம் இருந்ததுன்னா அதை அப்படியே பேத்து எடுத்து இப்படி அடைச்சிப்பா பார்த்தா, அந்த மாதிரி நீல ரத்தம் மாதிரி அந்த குழந்தை விழுந்துக்கிறதா அப்படி எடுத்துக்கிறானா. இந்த குழந்தை நீல ரத்னம், அழகான அழகான பரு. இது சொல்லும் போது பரவாயில்ல, இன்னொன்னு ஞாபகம் வருது, அதையும் சொல்லிடலாம். இந்த பகவான் வந்து அவதாரம் பண்ணும்போது ஆவணி ரோஹிணி அஷ்டமி எல்லாத்துலயும் பிறக்கிறா எல்லாம் சொல்றோம் இல்லையா, ஒன்னொன்றுக்கும் எல்லாம் காரணம். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்னு இல்லையோ ஞாபகம் இல்லை, இப்போ இது ஞாபகம் வருது சொல்றேன். ஏன் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தான் பகவான், எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கும்போது ஏன் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தான்னு ஒரு இது சொல்லுவா. ஒரு தடவை இந்த ரோஹிணி நட்சத்திரம் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுதான், என்ன ஒண்ணு சந்திரன் நன்மையில ஆசையா இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கி பேர் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னென்னவோ இதெல்லாம் ஆச்சு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒண்ணு நீ பாரு, அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு பெருமை, ஏன்னா சுவாதி முத்தியம் அப்படின்னு சொல்ற, சுவாதி நட்சத்திரத்துல தான் முத்து, அந்த மழை துளி அதுல விழுந்து அதை மூட்டிட்டதுன்னா அப்போ அதை வந்து முத்தா மாறும். அதனால எப்பேற்பட்ட முத்து நல்முத்து கிடைக்கணும்னாக்கா சுவாதி நட்சத்திரத்துல தான். அதனால எல்லாரும் சாதாரணமா இருக்கு, இவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பேர் மாத்திரம் எனக்கு, அப்புறம் தண்டனை எல்லாம் இங்க கிடைக்கிறது அப்படியெல்லாம் இருந்தா கூட சுவாதிக்கு மாத்திரம் நல்ல பேரு, அழகா அவளுக்கு ஒரு முத்து கிடைச்சு கொடுத்தோ, எனக்கு மாத்திரம் ஒண்ணுமே இல்லை, அதனால நான் என்ன பண்ணட்டோம்னு அழுதுதான். பகவான் சொன்னாரு, கவலையே படாத, கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது நான் உன்னோட நட்சத்திரத்துல பிறக்கிறேன், அதனால அவளுக்கு வந்து சுவாதியில முத்து தானே கிடைச்சது, நான் அவளுக்கு நீல ரத்னமா நானே பிறக்கிறேன் என்னாராம். அந்த நீல ரத்னம் தான் இப்போ இங்க பாத்துதான் மலையில, அதை பார்த்துட்டு அவ அப்படியே அள்ளி எடுத்துட்டாராம். இது ஒண்ணு பாக்கச்சு ஒண்ணு தொட்டு தொட்டு இவ்வளவு இருக்கு பாருங்க, அது ஞாபகம் வந்தது. அப்போ கிரிவராத்து நீலரத்னம் மீ வந்ததுகோ அப்படி பிக் பண்ணிடுறார் அந்த குழந்தைய, அப்படி அள்ளி எடுத்துடலாம். ஏகை கமாஷு பரிகிருஹிய நிகாமனந்த நந்தாதி கோப பரிரப்த விசும்பிதாங்கம் ஆதாது காம பரிசங்கித கோபநாரி ஹஸ்தாம்புஜ பிரதிதம் பிரணுமோ பவந்தம் பிரபதிதம் பிரணுமோ பவந்தம் ஏகைக்கம் ஆஷு பரிகிருஹிய ஒத்துத்தரா ஒத்துத்தரா வந்து எல்லாருக்கும் எங்கிட்ட கொடு எங்கிட்ட கொடு, அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டல அது என்ன ஆசையோ, ஒத்துத்தரா வந்து ஒத்துற ஒரு எடுத்துனேக்கு வந்து கொடு எங்கிட்ட கொஞ்சம் கொடு எங்கிட்ட கொஞ்சம், அத்தனை பேர் அந்த குழந்தைய வாங்கிக்கிறேன். அதுவும் போறது எல்லாருக்கையும் வாங்கின உடனே ஏகைக்கம் ஆஷு பரிகிருஹிய குயிக்கா இப்படி வாங்கிட்டு நிகாம நந்தன் நந்தாதி கோப பரிரப்த விசும்பி தாங்கம் ரொம்ப ஆசையா நந்தன் சந்தோஷம், அப்பாடா இந்த குழந்தைக்கு ஒன்னால கொஞ்ச நாளை காணோம்னு உடனே பயந்து போயிட்டோம், நல்ல வேலை பழச்சுத்துப்பா குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல, எங்கிட்ட கூட கொஞ்சம் பாக்கலாம் எங்கிட்ட கூட கொஞ்சம், அத்தனை பேரும் வாங்கி வாங்கி அதை விடாம அதுக்கு முத்தம் கொடுத்து அதை தட்டி கொடுத்து அதை கொஞ்சி அந்த குழந்தைய பார்த்தா எவ்வளவு ஆசையா இருக்கும். மொத்தத்திலும் அப்படி பண்றாளா நந்தாதி எல்லாரும், கோபா எல்லாரும் பரிரப்த ஒருத்தர் ஒருத்தர் கட்டிக்கிறது, அந்த குழந்தைய கட்டிக்கிறது அவளுக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி இருக்கா. அந்த குழந்தையோட கை காலு என்னெந்த அந்த குழந்தை ஒருத்தர் தூக்கிக்கிட்டு ஒருத்தர் கையில மொத்தம் கொடுக்குறா, ஒருத்தர் தூக்கிக்கிட்டு காலில மொத்தம் கொடுக்குறா, அந்த குழந்தைய அணைச்சிக்கிறா, அந்த குழந்தைக்கு என்ன பண்றது எல்லாம் அங்கம் அப்படின்றார். அந்த மாதிரி அத்தனை சந்தோஷம், அந்த அவளோட சந்தோஷத்தை எல்லாம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு பாருங்க. இது நம்ம கோகுலத்துக்கு நம்ம போயிடலாம், அவர் அதை படிச்சமான நம்ம கோகுலத்துக்கு போய் இங்க நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி எழுதியிருக்காரு, ஆதா துகாம பரிசங்கித கோபநாரி ஹஸ்தாம்புஜ பிரபதிதம் பிரணமோ பவந்தம் அப்படிங்கிறார். இங்க என்னன்னா, ஆதா துகாம பரிசங்கித கோபநாரி ஹஸ்தாம்புஜ பிரபதிதம் பவந்தம் பிரணுமகா, அவளுக்கு என்ன சந்தோஷமாச்சு, இவர் அந்த கூப்பிடுறா நடக்கிட்டே அந்த கோபன் இந்த கோபன் எல்லாரும் வாங்கிட்டே இருக்கும்போது, அப்போ அந்த கோபிகள் எல்லாம் கோபிகா எல்லாம் ஸ்திரீகள்லாம் இருப்பாளே,
இவளே வாங்கிட்டு இருந்தா அவ அவளுக்கு ஆசை இருக்காதா, அவளும் அங்க ஓடி வரா. இந்த குழந்தைக்கு தெரியும் அவ ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, இங்கிருந்து அழகா வகையில தாவித்தான். அவ வந்து வாங்கி தூக்கிக்கணும்னு இல்ல, இது பாத்துருத்த வகையில தாவித்தான். அது தாவிட்டோ அவ வந்து எப்படி இவ அத்தனை பேரும் ஆம்பளைகள்லாம் தூக்கிட்டே இருக்க நம்ம நடுவில் போய் எப்படி பிடுங்குறதுன்னு இவ யோசனை பண்றான்னு தெரிஞ்சுட்டு இவ கிட்ட அங்க வந்து நிக்கிறான். வந்து ஒருத்தங்கிட்ட வந்த உடனே அங்கேயிருந்து அப்படியே அவ கையில தாவி அவ கையில அப்படி போக ஆரம்பிச்சிடாரு. பாருங்க மனசுல அவ என்ன நினைக்கிறான்னு கூட இது தெரிஞ்சுட்டு பண்றதுன்னா பகவானுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு சொல்லுங்க. அதை சொல்றதுங்க, அப்படி தூக்கிண்டாலாம். பூயோபி கின்னு கிருணுமகா பிரணதார்த்திஹாரி கோவிந்த ஏவ பரிபாலய தாசுதம் நக இத்தியாதி மாதர பித்ரு முகைஸ்ததானீம் சம்பிரார்த்தித்வதவநாத விபோத்வமேவ த்வதவநாய விபோத்வமேவ அப்படிங்கிறார். என்ன பண்ணலாம் நம்ம கிம்னு கிருணுமகா, இப்ப என்ன பண்றது, பிரணதார்த்திஹாரி நமஸ்காரம் பண்ணினாலே எல்லாரோட கஷ்டத்தையும் எந்த பகவான் போக்குவானோ, கோவிந்தகா ஏவ அந்த கோவிந்தன் தான் நம்ம குழந்தைய காப்பாத்திருக்கான்ப்பா அப்படிங்கிற. ஆமா ஆமாங்கிறது அது பிரணதார்த்திஹாரி கோவிந்த ஏவ நகசுதம் பூயாபி பரிபாலையதாத். அப்போ 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 ஆபத்து வந்தாலும் அவன் தான் அப்பா காப்பாத்துறான் நம்ம குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு மாதர பித்ரு பிரமுகை அம்மா அப்பா அங்க இருக்கிறவா எல்லாருமே சேர்ந்து அப்படி சொல்லும் போது ததானியம் விபோ தோது அவனாய உன காப்பாத்துறதுக்கோசரம் அவ என்ன பண்ணினா, நல்ல வேலைப்பா அந்த ஆபத்து வந்தது இந்த குழந்தைய காப்பாத்தினான், இன்னொரு ஆபத்து வந்தது காப்பாத்தினான், இப்ப வந்தது இப்பவும் காப்பாத்தினான். கோவிந்தா கோவிந்தனைய கூப்பிட்டு அந்த கோவிந்த நாமத்தை சொல்லி அந்த குழந்தைக்கு எப்படி எப்படி சுத்தி போடுற அதுவும் எப்படி பாக்குறது, என்ன நானே காப்பாத்திக்கிறேன் நீங்க என்னையே வேண்டிக்கிறீங்கிறது அதுக்கு தெரியும் அவளுக்கு தெரியல பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால துவமேவ சம்பிரார்த்தித, ஒன்னையே ஒன்ன காப்பாத்துறதுக்கு ஒன்னையே வேண்டிடா இல்லையா விவரப்பா அப்படின்னு கேக்குறாரு. வாதாத்மகம் தனுஜமேவம் ஐ பிரதூன்வன் வாத்தோத் பவான் மமகதான் கிமுனோ துனோஷி ஸ்பெஷல் இங்க கொடுக்குறார். கிம் வா கரோமி புனரபி அனிலாலயேஷ நிசேஷ ரோக சமனம் முகூர்த்தயேத்வாம் பியூட்டிஃபுல். அங்க அங்க ஒரு அழகா ஒரு பொடி வெப்பர் நம்மளுக்கு எல்லாம் கேட்க தெரியாது, ஆனா நமக்காக அவர் அழகா ஒரு வார்த்தை சொல்லி கேட்டுடுவார். வாதாத்மகம் தனுஜமேவம் ஐ பிரதூன்வன், இவருக்கு என்ன கஷ்டப்பட்டு இருக்காரு, வாத ரோகம் இல்லையா, அந்த பார்ஷ்வாயு தானே சொல்லுவோம், இந்த பேரலிசிஸ் வந்ததுன்னா பார்ஷ்வாயு தானே சொல்லுவோம், ரெண்டு பக்கத்தையும் அந்த வாயு பிடிச்சு அழுத்தி நகரவிடாம பண்றதுனாலதான் அதுக்கு அந்த மாதிரி பேரு. ரெண்டு பக்கத்துல அந்த வாயு கொஞ்சம் பிடிப்பு, அந்த பிடிப்புனால என்ன ஆகுது, கையை கால ஆட்ட முடியல, அந்த வாயு பிடிச்சதுக்கே பார்ஷ்வ பக்கத்துல பிடிச்சதுக்கே ஆட்ட முடியறதில்ல. இப்போ இங்க வந்தது யாரு, வாத்தம். அந்த வாயுவே ஒரு பெரிய அசுரன் ரூபத்துல வந்து குழந்தைய தூக்கிட்டு போற அவ்வளவு பெரிய வாதாத்மகம் அந்த மாதிரி வந்தது, வாதாத்மகம் அதுவே ரூபம் எடுத்து வந்த மாதிரி அவ்வளவு பெரிய வாயு வந்தது. ஹே அனிலால ஏஷ குருவாயிருப்பா ஏவம், இந்த மாதிரி என்ன வாதாத்மகம் தனுஜம், அந்த அசுரன் காத்து ரூபத்தை எடுத்துட்டு என்ன பாடுபடுத்தி எப்படி எடுத்துன்னு போனா, அவனை நீ ஒரு நிமிஷமா ஒண்ணுமே இல்ல பிரதூன்வன் அப்படி ஒரு அடி அடிச்சு கொண்டுட்டே, நீ உன்னால பண்ண முடியறதோ இல்லையோ, உன்னால இதை செய்ய முடியறதோ இல்லையோ. வாத்தோத்பவான் மகதான், வாத உத்பவான் அந்த காத்து வாயுனால வந்து இந்த ரோகம் வாத்த ரோகம் எனக்கு வந்திருக்கு, அதுவும் சைட்ல கொஞ்சம் பிடிச்சிட்டதுனால இவ்வளவு கஷ்டப்படுறேன், அவ்வளோ பெரிய ரூபம் முழுசா இருக்கிறதே அழிச்ச உனக்கு எப்படி சைட்ல கொஞ்சம் பிடிச்சிட்டு இருந்தா என்னோட ரோகத்தை உனக்கு அழிக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. மகதான் கிமுனோ துனோஷி, ஏன் அதை போக வைக்க மாட்டேங்க அப்படின்னு கேக்குற. கிம்வா கரோமி, நான் என்னதான் பண்ணப்பா, புனப்பி நிஷோ நிசேஷ ரோக சமனம் துவாம் முகு அர்த்தையே, அவள்லாம் என்ன பண்ணினா உன்னை காப்பாத்துறதுக்கு உன்னையே வேண்டிண்டா, நான் என்ன பண்றேன் நானும் உன்னதான் வேண்டிக்கிறேன், எதுக்கு வேற ஒன்னதான் வேண்டிக்க முடியும், அப்பேற்பட்ட கண் எதிர்க்க இப்பேற்பட்ட காத்துரூபமான ஆசுரனையே அழிச்சு ஒண்ணு இல்ல நிமிஷமா பண்ணின, நீ அவ்வளவு பண்ண உனக்கு இந்த இதை பண்ண முடியாதா, நீ ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல ஆனாலும் நான் விடமாட்டேன், அவ திருப்பி திருப்பி உன்னையே எப்படி வேண்டிக்கிறானோ அதே போல திருப்பி திருப்பி நான் உன்னையே வேண்டிப்பேன், எனக்கு வேற வழி இல்லை நீ தான் அதை போக்கணும் அப்படின்னு ஏன்னா நமக்கு கேட்க கூட தெரியாது நம்மளுக்காக அவர் கேட்கிற. முகு முகவும் அர்த்தையே, திருப்பி 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 நான் உன்னதான் வேண்டிக்கிறேன், எந்த கஷ்டம் வந்தாலும் வேற எங்க போவேன் நானு, திருப்பி திருப்பி உங்ககிட்ட தான் வரணும், நீ பண்ணுவேன்னு தெரியும் எப்ப பண்ணுவேன் தெரியாது அது வரைக்கும் நான் கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு கேட்கிறார். இது வந்து சின்ன ஒரு தசகம் தான், இதுல இருக்க முக்கியமான தத்துவார்த்தங்கள் இருக்கு அதை கொஞ்சம் இப்ப பார்த்துடலாம். இப்ப என்ன ஒரு தசகத்தை முடிக்கணும் இல்லையா, அதனால அதை முடிச்சேன். இதுல வந்து விசேஷம் என்னன்னா காத்து ரூபத்துல வரும், காத்து வரும்போது ஆந்தி வந்ததுன்னா முதல்ல என்ன பண்றது, ரஜஸ் அந்த தூள் வருது இல்லையா,
அதுக்கப்புறம் இருட்டு வருது தமஸ். இது பாகவதத்துல எந்த பதங்கள் போட்டிருக்கானா, இந்த கோகுலம் இவன் அசுரன் இப்படி அங்கேருந்து கலப்பிண்டு வரான் இல்லையா, அந்த கோஷ கோர கோஷன்னு சொல்ற இல்லையா, அங்கேயே கோரமா சப்திச்சுட்டு அப்படி எல்லாத்தையும் தள்ளிட்டு காத்திருக்கும். அவன் வரும்போது என்ன ஆகுது, கோகுலமானது ரஜசா தமசாவிரதம் அப்படிங்கிற பதம் பாகவதத்துல இருக்கு. கோகுலமானது, இந்த கோகுலம்ங்கிற இவளோட ரஜ இருக்கே, அந்த இவளோட அந்த இடச்சேரி இருக்கு அங்க, அது என்னாச்சு, ரஜசா தமசா ஆவிரதம், தூசினாலையும் புழுதினாலையும் இருட்டுனாலையும் சூழப்பட்டது. அப்ப பார்த்தா பகவானை காணும் அப்படின்னு வருதோ இல்லையோ, அதுதான் அதுல சிக்னிபிகன்ஸ் என்னன்னா, கோகுலம் அப்படின்னா கோகுலம் இவா இருக்கிற இடம், அது ஒரு பேரு. கோ அப்படின்னா இந்திரியங்கள்னு அர்த்தம், குலம்னா அதெல்லாம் சேர்ந்தது ரூபமானது நம்ம சரீரம். ஒரு மனுஷா, நம்ம மனுஷாளுக்கு நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த இந்திரியங்களை சுத்தி ரஜசா தமசா ஆவர்த்தம்னா நம்ம மனசானது எப்போ ரஜோகுணத்தினாலையும் தமோகுணத்தினாலையும் சூழப்பட்டிருக்கோ, அப்போ வெறும் ரஜோகுண பிரதானம் தமோகுண பிரதானமாக நம்ம இருக்கும்போது எல்லாம் கண்ணை மறைச்சுடுறது, பகவானை மறந்து போயிடுறோம், சத்தோகுணமான பகவானை பத்தி நினைக்கிறதே கிடையாது. இப்போ இருக்கிற மெட்டீரியல் லைஃப் எப்படியோ அதை ஒரு பதத்துல அங்க பாகவதத்துல சொல்லியிருக்கா, அதை ஒரு தசகத் ஃபுல்லா இவ வர்ணிச்சிருக்க. நம்ம லோகத்துல என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் அவசரம், நமக்கு எது வேணும் அது வேணும். இப்போ இப்பதான் பார்த்தோம் சக்கடாசுரன் விதத்துல என்ன பண்ணினா, போக வஸ்துக்களை மேல வச்சா பகவானை கீழே வச்சா, எப்ப நமக்கு அந்த பிரதானியம் மாறி போறதோ, அந்த ஆர்டர் எப்ப மாறி போறதோ, அப்போ உருண்டு போயிடுறது வாழ்க்கை சக்கரம் சுரண்டு போயிடுறது இல்லையா. அதனாலதான் சக்கரா சொல்ல விதமாக ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ரஜோகுணமும் தமோகுணமும் நம்ம இந்திரியங்களை இருக்க, இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சரீரமான இருக்கிறதுல நம்ம மனசுல அது சூழ்ந்துடுத்தோம்னா, ரஜோகுணமும் நம்ம அது வேணும் இது வேணும்னு வேகம், நமக்கு வேலை செய்யணும், அது பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும், ஐ ஹவ் டு டு திஸ் தட் தட்னு ஓடிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது ரஜோகுணம். தமோகுணம் அஜ்ஞானம், அதனால நமக்கு என்ன பிரயோஜனம், எது வேணுமோ அதை விட்டுடுறோமே, அதனால எது பகவானால வேணுமோ அந்த அதை கொடுக்கக்கூடிய பகவான் பக்கத்திலேயே இருக்காரு அப்படின்னா, அவளுக்கு பக்கத்திலேயே இருக்காரு, அவ விட்டுட்டா நமக்கு பக்கத்துல இல்லையா, நமக்கு கண்டு தெரியல, நமக்கும் பக்கத்துல தான் இருக்காரு, இங்கதான் இருக்காரு, எங்க அந்தர்தியானம் ஆயிட்டாருன்னு சொல்றான் இல்லையா, தத்ரைவ அந்தரதீயத்தை அப்படின்னு கோபிகா கீதத்துல சொல்றான், தத்ரையேவ அங்கேயே அந்தர் அதீயத்தை உள்ள மறைஞ்சுட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம், பகவான் உள்ளதான் இருக்கான், நமக்குதான் தெரியல, அவனை பாக்குற பக்குவம் நமக்கு வரல. ஏன், இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் நம்மள சூழ்ந்துட்டு இருக்கு, இந்த குணங்கள் நம்ம கண்ணை மறைக்கிறதுனால, மனசை மறைக்கிறதுனால நம்மளால பகவானை பார்க்க முடியல, பகவானை பார்க்க முடியலன்னா பகவான் இருக்காங்கிறது தெரிஞ்சுக்க கூட முடியலையே, பகவான் எங்க இருக்கான் கேட்கறா இல்லையா, என்னெல்லாம் கேட்கறா என்னெல்லாம் பேசுறா, பகவான் எங்க இல்ல, எங்க இருக்கான்னு கேட்கறதுக்காக நாம எடுத்து காமிக்கணும், எங்க இல்லன்னு நீ சொல்லு, அப்புறமா எங்க இருக்கான்னு நான் சொல்றேன் இல்லையா. அந்த மாதிரி அந்த ரஜோகுணமும் தமோகுணமும் எப்ப பிரதானியமா வருதோ அப்ப வந்து பகவான நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல, அதனாலதான் அந்த இருட்டும் அந்த புழல் புழுதியும் மறைச்சப்போ பகவான் அங்க இருந்து காணும். ஏன்னா அவன் தூக்கின்னு போயிட்டான், கலப்பின்னு விடுறான், கலப்பின்னு போனாலும் என்ன பண்ணா அதுக்கு ரொம்ப பயமா இருக்கும்ல, எனக்கு பயமா இருக்கு நான் விட மாட்டேன்னு கிட்டியா பிடிச்சிக்கிறது பார்த்தேடா, அந்த மாதிரி அது வந்து அவனை கீழே அடிச்சு பண்ணிது. அதுதான் இதுல தத்துவம் என்னன்னா, ரஜோகுணம் தமோகுணம் ஒரு அளவுக்கு தேவைதான். இப்பதான் நவராத்திரில பார்த்தோம், தமோகுணத்தை கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் பண்ணிதான் ஆகணும். ராமாயணத்திலயும் பாக்குறோம், தமோகுணமான அந்த சாயாகிராகிய ஹனுமான் டிஸ்டர்ப் தான் பண்றார், பாக்கி ரெண்டுத்துக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். முதல்ல ராமரும் அப்படி பண்ணும்போது இந்த மாரீச்சன் சுபாகு வரா இல்லையா, மாரீச்சன் சுபாகு வரும்போது காம குரோதங்கள்னு சொல்லுவா, மாரீச்சன் காமம் சுபாகு குரோதம்னு சொல்லுவா, குரோதம்ங்கிறது வந்ததுன்னா அது கொப்பளிச்சு கொப்பளிச்சு உள்ளுக்குள்ள அப்படியே நம்மளையே அழிச்சிடும், உருக்கிட கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணோம் நமக்கே தெரியாது, தயாத்தக்கம் குதிப்போம் அது வேற விஷயம், பட் உள்ளுக்குள்ள அந்த கோவம் பொங்கி 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 நம்ம எல்லாத்தையும் அப்படியே அரிச்சிடும், அதனால அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதை முதல்ல என்ன பண்ணோம், அது நம்மளை அழிக்கிறதுக்கு முன்ன நாம அதை அழிக்கணும் அப்படிங்கிறதுனால சுபாகவ டிஸ்டர்ப் பண்ற ராமர். காமத்துக்கு என்னன்னா, காமத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா காமம்னா ஆசை, ஆசையை என்ன பண்ண முடியும், ஆசையை திருப்ப முடியும். இப்ப ஒரு வஸ்து மேல ஒரு ஆசை இருக்குன்னா அது எனக்கு கிடைக்கலன்னா அந்த ஆசையை நான் மாற்றி வைக்கலாம், மற்றே நம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொன்னாலே ஆண்டாள், நம்ம காமங்கள் எத்தனையோ இருக்கு, இது மேல ஆசை இருக்கு, இது கிடைக்கலன்னா அது வெறியா எனக்கு போக வேண்டாம், அந்த காமங்களை திருப்பி வேற ஒரு நல்ல விஷயத்து மேல வச்சுக்கலாம், அது மேல வச்ச ஆசையை உன் மேல வைக்கலாமே பகவானே, அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் இல்லையோ, அந்த சான்ஸ் கொடுக்கறதுக்காக காமத்துக்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குற அப்படியே. அந்த மாதிரி எதை எப்ப பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த இடத்துல இது தமோகுணமும் ரஜோகுணமும் சேர்ந்துதான் வந்து இந்த அசுரன் இப்படி பண்றான். அதுல இந்த தமோகுணம் ஜாஸ்தியா போயிட்டு இவனை கொன்னுடணும், இந்த குழந்தை கீழே போட்டு கொல்லணுங்கிற தமோகுணம் ஜாஸ்தி ஆயிடுறது. அப்போ எப்போ இந்த தமோகுணம் ஜாஸ்தியாகும் அப்போ நீ ஆயிடுச்சுதான் ஆகணும். முதல்ல ஒரு ரைடு போச்சு, கொஞ்ச நாளை பார்க்கலான்னு, அப்புறம் இவரோட ஆட்டிடியூட் தெரிஞ்சு போச்சு, இது மேல் பிரயோஜனம் இல்லை, தமோகுணம்னா டெஸ்ட்ராய்.
அப்படின்னு அவர் அப்படியே கீழே தள்ளி அழிக்கிறது. இது நவராசி தத்துவத்திலையும் பார்த்தோம், தமோகுணத்தை அழிக்கணும், நான் இதுல பார்த்தோம், ராமாயணத்துல பார்த்தோம், சுந்தரகாண்டத்துல பாக்குறோம், ராமாயணத்துல பாக்குறோம், எல்லா புராணங்களையும் எடுத்துக்கோங்க, எல்லா கதைகளையும் எடுத்துக்கோங்க, அந்த தத்துவார்த்தங்கள் எடுத்துலன்னா இதெல்லாம் சம்பந்தப்பட்டுதான் இருக்கும். தமோகுணத்தை அழிச்சாதான் முடியும், அப்பதான் நம்ம முன்னேற முடியும். ரஜோகுணத்துல அந்த ஸ்பீடு அதெல்லாம் எதுக்கு வச்சுக்கலாம்னா, நம்மளோட பகவான் அடைய வேண்டிய விஷயத்துல ரஜோகுணம் வரலாம், கிடுகிடுன்னு போகலாம், முன்னேறணும். வாழ்க்கையில முன்னேறினாலும் எதையோ வச்சுன்னு பண்ணணும்னு இல்லை, இந்த சாதனையில முன்னேறலாமே, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. அந்த மாதிரி எதை எப்படி திருப்பிக்கணும், எதை எப்படி பண்ணணும் அப்படின்னு காட்டுறதுக்கு கதை ரூபமா எல்லாம் பெரியவாள்லாம் நம்மளை கொடுத்துருக்கா. இது வந்து ஒரு சின்ன தசகம் தான், பட் ரொம்ப அழகா இது 10 ஸ்லோகத்துல இத்தனை அழகா அவர் வர்ணிச்சிருக்க. நிஷேஷ ரோக சமதம் முகரத்தேத்வம், நான் என்ன பண்ணுவேன், வேற என்ன பண்ணுவேன், குருவாயுப்பா குருவாயிருப்பா, அந்த குருவாயு அந்த பேர் கூட பாருங்க. இந்த வாத்தரோகம் கூட எதனால வருதுனாக்க, அந்த இது வந்து கொடுத்தனாக்க, வாத்தரோகம் வந்து கொடுத்தனாக்க பரல்ஸ் வந்து வெயிட் ஜாஸ்தி ஆயிடும், ஹெவி ஆயிடும். குருனாக்க வெயிட்னு ஒரு அர்த்தம், குரு பகவான், குருனாக்க வெயிட், குருத்வம் விஸ்தாரம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, குருத்வம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு அர்த்தம். வாயு அந்த காத்தோட இது, அதனால பார்ஷ்வாயுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்தப்போ குருவும் வாயுவும் சேர்ந்ததுனாக்க இந்த ஸ்ட்ரோக் வருது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அவருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால குரு வாயு ரெண்டும் சேர்ந்து அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னை பிரதிஷ்டை பண்ணி இங்க உட்காந்து வச்சிருக்கா. நான் ஒன்னதுக்கு உட்காந்து கதறின் இருக்கேன், அது ரெண்டு தானே என்ன அஃபெக்ட் பண்ணிருக்கு, இங்க உட்காந்துருக்க அவளுக்கு ஈஸ்வரான நீ தானப்பா என்னையும் காப்பாத்தணும் அப்படின்னு கேட்கிற, என்ன ஒரு எல்லா பியூட்டிஃபுல் கனெக்டிவிட்டி பாருங்க அது சொல்ற. அதனால ஹே குருவாயிருப்பா, நிசேஷ ரோக சமரம் முகூத்தேத்தம், திருப்பி 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 நான் ஒன்னதான் கேட்பேன், வேற எங்கேயும் போகமாட்டேன், விழுந்தாலும் அடிச்சாலும் நீ சரி பண்ணாலும் பண்ணட்டாலும் நான் இந்த இடத்த விட்டு போகமாட்டேன், நீ தான் எனக்கு சரி பண்ணணும், அந்த சரணாகத்தை அப்சல்யூட் சரணாகத்தை இங்க காமிக்கிற. அப்ப காமிச்ச உடனே பகவான் ஒரு சின்ன லீலை மூலமா இதை அங்க அவளுக்கு தன்னை நம்பி அந்த கோகுலத்துல அம்மா அழறான்னு தாங்கல பத்தல ஓடி வந்துட்டேன், இதை ஒரு ரைட் போலான்னு தான் பார்த்தார், மாமா எங்கேயோ அழிச்சு போறானே ஒரு ஆள் அனுச்சு பாப்போமே அப்படின்னு போன, அம்மா அழற சத்தம் கேட்டோடனே வந்துட்டேன். அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன லீலையா எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச. ஒவ்வொரு பான லீலைகள் ஒன்னொன்றுக்கும் அர்த்தங்களும் நிறைய உண்டு, நம்ம பாக்குறோம், ஒவ்வொரு சர்க்கமும் படிச்சுட்டு போவோம், விடுக்குன்னு படிச்சுட்டு போவோம், அதுல சுமாரா அர்த்தம் புரியும், பட் அதோட சிக்னிபிகன்ஸ் என்னங்கிறது இந்த மாதிரி பார்த்தோம்னா இப்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு பாக்கலாமே இல்லையா. அடுத்த வாட்டி நீங்க படிக்கும் போது இந்த கதையெல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா, எல்லாத்தையும் நினைச்சுன்னு சந்தோஷமா படிங்கோ. முகூ அத்தேத்வம், இதுக்கப்புறமா அடுத்த இதுல வந்து நாமகரணம் வரும், அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒரு தசகம் முடிச்சாச்சு, இன்னைக்கு திருநாவர்த்த வதம் ஆச்சு. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே.